வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அபிஸ்டி லைட். நீங்கள் அபிஸ்டில் டேப்பை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எப்படி செய்யறது, ஸ்ப்ரிங் ரோல் ஸ்டஃபிங் எப்படி செய்யறது, அண்ட் ஃபைனலாக வந்து ஸ்ப்ரிங் ரோல் எப்படி நம்ம ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து சூப்பராக சாப்பிடலான்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கப் கார்ன் ஸ்டார்ச் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் ஒரே அளவு இருக்கணும். ஒரு கப் பால் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நான்வெஜ் முட்டை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை ஆட் பண்ணி இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு கலந்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து இதுக்கு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா ஒரு லிக்விடாக இந்த மாதிரி ஒரு பேட்டராக இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு குழி கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவை பவுலில் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஹையில் வச்ச உடனே இது வந்து நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை உடனே தவாலேருந்து எடுத்துடலாம். எடுத்து கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரோலிங் பேனில் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இது போல் நான் நிறைய ஷீட்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நூடுல்ஸ் வந்து பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து இந்த எக் நூடுல்ஸ் மிக்குது இல்லைங்களா, அது நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நூடுல்ஸ் நல்லா வேகணும். நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே இதை ஒரு நார்மல் வாட்டரில் வந்து இதை ஜஸ்ட் மேலே வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இதோட ஒரு ஹீட் ரெடியூஸ் ஆகி இந்த நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் கேரட், அதுக்கப்புறமா கேப்சிகம், அப்புறம் போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு 50 கிராம் நான் ஸ்லைஸ் பண்ணி மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் வதக்குனதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1-2 பச்சை மிளகாய் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 கப் கேபேஜ் கோஸ். இது வந்து கோஸ் வந்து நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட இந்த நூடுல்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் ஆட் பண்ணும் போது ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை சாட்டே பண்ணும்போது ஹை பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தூவி இதை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து மைதாவும் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கார்னர்ஸ் எல்லாம் சீல் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த ஷீட் இருக்கு இல்லைங்களா, இதை இந்த கார்னர்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணதுன்னா கட் பண்ணலாம். நம்ம ரோல் தானே பண்ண போகிறோம், நம்ம அப்படியே ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் வந்து ஒரு கார்னரில்
இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஸ்டஃபிங் வச்சுட்டு இது டைட்டாக ரோல் பண்ணுங்கள். பாதி தூரம் ரோல் பண்ணதும் இந்த மைதா வந்து தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பீஸ் மாதிரி, அதை போட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு கார்னர்ஸையும் நல்லா ரோல் பண்ண ஆரம்பிங்க. எக்ஸசைஸ் இது மாதிரி எதுனா இருந்ததுனாலும் இதை தள்ளி விட்டுருக்கலாம். ஸோ இது போல் நான் நிறைய ஸ்ப்ரிங் ரோல்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதை வந்து ஒன் பை ஒன்னாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி. இதை நீங்கள் டொமேட்டோ கெச்சப் மயனீஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.